நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பிரதமர் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 112வது அத்தியாயம் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பானது. இது 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு ஒலிபரப்பாகும் 2வது அத்தியாயமாகும். இதில் ஒலிம்பிக் முதல் மாணவர்களுடனான கலந்துரையாடல் என பல்வேறு விஷயங்களை பிரதமர் பகிர்ந்து கொண்டார். பாரிஸ் ஒலிம்பிக்ஸின் நிழல் படர்ந்துள்ள நிலையில் உலக அரங்கில் நமது மூவண்ண கொடியை பெருமையோடு பறக்கவிடும் இந்தியர்களுக்கு சியர் ஃபார் பாரத் எனும் ஹேஷ்டாக் மூலம் நாம் அனைவரும் ஆதரவு அளிப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். காதி கிராமோத்யோக் பவனின் வியாபாரம் 1.5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியிருப்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்த பிரதமர், அனைவரும் கதராடைகளை வாங்கி அணிய வேண்டும் என்றும், நமது சுதந்திரத்தோடு தொடர்புடைய ஆகஸ்ட் மாதம் அதற்கு பொருத்தமாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். இளைய தலைமுறையினர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதை தடுக்கும் வகையில் அரசு சார்பில் சிறப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதை நினைவு கூர்ந்த பிரதமர், போதைப் பொருட்களுக்கு எதிரான இந்த போரில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதற்கென போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் அறிமுகப்படுத்தியுள்ள உதவி எண்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தின்படி இந்தூரில் ஒரே நாளில் 2 லட்சத்திற்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த இயக்கத்தோடு இணையும் போது நம்முடைய தாய் மற்றும் பூமித்தாய் என இருவருக்கும் விசேஷமான ஒன்றை செய்ததைப் போல உணர்வோம் என குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக வீடுகள் தோறும் மூவர்ண கொடி இயக்கம் வெற்றியடைந்து வருவதாகவும், அந்த வரிசையில் இந்த ஆண்டும் வீடுகளில் மூவர்ண கொடியோடு உங்களின் சுய புகைப்படத்தையும் சேர்த்து hargardiranga.com என்ற மின்னஞ்சலில் தரவேற்றம் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பாக கடிதங்கள் மற்றும் மைகவ் அல்லது நமோ செயலி வாயிலாக மக்கள் அளிக்கும் ஆலோசனைகளை தமது சுதந்திர தின உரையில் தெரிவிக்க விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார்.